நீங்கள் ஆன்மீகம் இப்படி தான், இதை மீறிலாம் நடக்காது, இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க, வரமுறை போட்டு வச்சுக்கிட்டீங்க. அனுபவங்களை அனுபவித்து உணர்ந்து அந்த தன்மையில் நிலைப்பட்டு இருக்கும்போது அவர்களுடைய அனுபவமே அவர்களுக்கு பறைசாற்றி கொண்டு இருக்கும். அப்படி அவர்களுடைய அனுபவமே பறைசாற்றி கொண்டு இருக்கும்போது, நான் அனுபவித்தேன் இப்படி தான், இப்படி இருக்குது அப்படின்னு அவர்களால் பேச முடியும். அப்போ அவங்க இந்த புத்தகம் அப்படி சொன்னிச்சு, அந்த புத்தகம் அப்படி சொன்னிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களோட அனுபவத்தை யாரும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, அதுதான் அனுபவம். அந்த அனுபவத்தை அனுபவித்து அந்த தன்மையில் நிலைபெற்று இருக்கும்போது அவர்களுடைய அனுபவத்தை யாரும் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் மறுத்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை. போங்கடான்னு சொல்லிட்டு அவங்க அந்த தன்மையில் நிலைபெற்று அவங்க எதுக்காக வந்தவங்களோ அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அனுந்தவங்க அனுபவித்தவங்க அவங்க, உணர்ந்தவங்க அவங்க. இப்படி தான் ஆன்மீகத்தில் எல்லா இடத்துலையும் இதுதான் நிகழ்ந்துட்டுருக்கு. சாதாரணமாக எல்லாரும் எளிமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்களே போட்டு குழப்பி அதை பெரிய விஷயமாக்கி, இது இப்படி நிலையில் இருந்தால் தான் இது நடக்கும், இப்படி வாழ்ந்தால் தான் இது நடக்கும், இது இத்தனை படிநிலைகளுக்கு அப்புறம்தான் நடக்கும், இதில் இவர் சீனியர், இதில் இவர் ஜூனியர், இது இப்படிலாம் சாதாரணமாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு நீங்களே உங்கள் அறிவுக்கு உட்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே அதுக்கு வரைமுறையும் போட்டு வச்சுக்கிறீங்க. அறிவுக்கு உட்பட்டது இல்லை ஆன்மீகம், அறிவு கடந்து இருப்பது தான் ஆன்மீகம். அறிவு கடந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் அறிவுக்குள்ளே கொண்டே வர முடியாது, இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆன்மீக அறிவு பெற்றவராக இருக்கலாம், பல வருடம் தியானம் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்காத வரை உங்களால் தெளிவாக பேச முடியாது. என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்காக இப்படி தான் இது அப்படின்னு உங்களால் பேச முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் ஏற்படலை. அனுபவம் ஏற்பட்டால் தான் இந்த மாதிரி பேச முடியும்.